நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எம்ஜிஆரின் இரட்டை நாடியும் புன்னகைக்கும் போது தெரியும் முன் பல்லும் அவரை கதாநாயகனாக நடிப்பதற்கு லாயக்கில்லாமல் ஆக்கிற்று. ஆம், லட்சோப லட்ச மக்களை வசீகரித்த அந்த முகத்தை, அந்த அழகிய மந்திர புன்னகையை தமிழ் சினிமா ஒரு காலத்தில் ஒதுக்கியது என்பது ஓர் அழகிய நகை முரண். அவர் பிற்காலத்தில் குண்டடிப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதிலும் அவர் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டினார். ஆனால் அவர்கள் எல்லாம் இப்போது எங்கே என்று கேட்க வேண்டியிருக்கிறது. குதிரை மூஞ்சு மீன்வாயை திறப்பது போல வசனம் பேசுகிறார் என்றெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இப்படிதான் ஆரம்ப கட்டத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். சரித்திரம் படைத்தவர்களை கேலி பேசியவர்கள் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடுகிறார்கள். காக்கா வலிப்புக்காரன் என்று சீசரை கிண்டல் செய்தவர்களின் பெயர்கள் யாருக்கும் இப்போது ஞாபகம் இல்லை. ஆனால் சீசரை தெரியாதவர்கள் உலகில் இல்லை. உலக புகழ்பெற்ற மர்லின் மன்றோவுக்கு திக்குவாய் இருந்தது. ஆக பெரிய ஆங்கில எழுத்தாளர் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் திக்குவாய் இருந்தது. எம்ஜிஆரை கிண்டல் செய்தவர்கள் பலருண்டு. அதை அவர் தன் சுயசரிதத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவர் முதன்முதலாக கதாநாயகனாக நடித்த சாயா படம் கைவிடப்பட்டது என்பதை முன்பே நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதன் இயக்குனர் நட்வர்லால் ஜஸ்வந்த் பட் மும்பையிலிருந்து வந்தார். அவரிடம் கலைவாணர் எம்ஜிஆரை அழைத்து சென்று வாய்ப்பு கேட்டார். பொன்னிறமும் புன்னகையும் மெளிர கண்களில் கனவுகள் பொங்கி வழிய நின்ற எம்ஜிஆரை மேலும் கீழும் பார்த்த இயக்குனர் அவரை நடித்து காட்ட சொல்லியிருக்கிறார். நடிப்பை பார்த்துவிட்டு வெல் டெக்கரேட்டட் மித்தாலஜி பில்லர் என்று கமெண்ட் அடித்துவிட்டு போய்விட்டார். அதன் அர்த்தம் எம்ஜிஆருக்கு புரியவில்லை, கலைவாணருக்கும் புரியவில்லை. காரணம், இருவருக்கும் ஆங்கிலம் அவ்வளவாக தெரியாது. இயக்குனரின் உதவியாளரிடம் விசாரித்து அர்த்தம் கேட்டார் கலைவாணர். நன்றாக அலங்கரிக்கப்பட்ட புராதன தூண் என்று அர்த்தத்தை சொன்னார் உதவியாளர். நொந்து போனார் எம்ஜிஆர். கலைவாணர் அவரை சமாதானப்படுத்திவிட்டு, விடப்பா, அவன் வடக்கத்துக்காரன், அவனுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும்? நீ உன் நடிப்பை செழுமைப்படுத்து. பியு சின்னப்பாவை பாரு, நடிக்கிறாரு, வால் சண்டை போடுறாரு, மக்கள் அவர் நடித்த உத்தம புத்திரனை கொண்டாடுறாங்க, நீயும் உன்னை மேம்படுத்திக்கொள் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் எம்ஜிஆருக்கு ஆறுதலை தந்தது. போர்க்களத்தில் சோர்வுற்ற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன கீதை போல கலைவாணரின் சொற்கள் எம்ஜிஆரின் கவலையை போக்கியது. நமக்கு கனவுகள் ஆயிரம், நம்பிக்கையே ஆயுதம் என்று எம்ஜிஆரை எண்ண வைத்தது. சாயா படப்பிடிப்பில் எம்ஜிஆரை ரீடேக் ராமச்சந்திரன் என்று கிண்டலடித்தார்கள். அந்த அவமானங்கள் காயாமல் கிடக்கும் காயமாக எம்ஜிஆர் மன உறுதியை உறுத்தி கொண்டே இருந்தது. சாயா பட தயாரிப்பாளர்கள் வேறு ஏதோ காரணங்களால் படத்தை நிறுத்திவிட்டு என் மீது பழி போடுகிறார்கள். என் மீது எனக்கே அவநம்பிக்கை ஏற்படும்படி செய்துவிட்டார்கள். அந்த அவச்சொல்லை, அவமானத்தை, துன்பத்தை நான் மறக்கவே இல்லை என்று பிற்காலத்தில் எம்ஜிஆர் எழுதினார். கடவுள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறந்து வைப்பார் என்று சொல்வார்கள். சாயா பட அனுபவம் எம்ஜிஆரின் நம்பிக்கையை சாய்த்துவிடவில்லை. அவரை ஆதரித்த இயக்குனர் ராஜா சந்திரசேகர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த ஸ்ரீமுருகன் திரைப்படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தார். ஆனால் இங்கேயும் மறுபடியும் கதவு அடைப்பட்டு விடுமோ என்று பயந்தார் எம்ஜிஆர். ஏனெனில் தனது ஆசானான ராஜா சந்திரசேகர் அந்த படத்தை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. ஆதலால் தான் விலகிவிடுவது என்று அவர் முடிவெடுத்தார். ஆனால் ராஜா சந்திரசேகர் எம்ஜிஆரை வற்புறுத்தி நடிக்க வைத்தார். கிடைக்கும் வேடங்களை விட்டுவிடாதே என்று அறிவுறுத்தினார். அதில் வேடிக்கை என்னவென்றால், தன்னை விட வயதில் மூத்த ஹொன்னப்ப பாகவதருக்கு எம்ஜிஆர் தந்தையாக படத்தில் நடித்தார். முந்தைய படங்களை விட ஸ்ரீமுருகன் திரைப்படம் எம்ஜிஆரை மக்களிடம் பரிச்சயமானவர் ஆக்கியது. அதற்கு காரணம் படத்தில் எம்ஜிஆர் ஆடிய சிவதாண்டவம். ஆனால் அதற்காக எம் கே மாலதியுடன் அவர் 8 மாதங்களாக வியர்வை சிந்தி நடன வித்தையை கற்றுக்கொண்டார்.
ஸ்ரீமுருகன் படத்தின் மெயின் ஹைலைட்டே இந்த சிவத்தாண்டவம் என்பதால் மக்கள் யார் இந்த எம்ஜி ராமச்சந்தர் என்று கேட்க ஆரம்பித்தனர். 29 வயதில் ஆடிய சிவத்தாண்டவத்தை மறுபடியும் எம்ஜிஆர் 30 ஆண்டுகள் கழித்து, அதாவது கிட்டத்தட்ட தனது 60வது வயதில், 1976 உழைக்கும் கரங்கள் படத்தில் ஆடி காண்பித்தார். அந்த காட்சியில் நடிகை லதா அவர்கள் கஞ்சிரா வாசிப்பார். ஸ்ரீமுருகன் அருளால் அடுத்த ஆண்டில் 1947 ராஜகுமாரியில் எம்ஜிஆர் கதாநாயகன் ஆனார். ஸ்ரீமுருகனில் கதைவசனம் எழுதிய ஏஎஸ்ஏ சாமி எம்ஜிஆரின் சிவதாண்டவத்தால் கவரப்பட்டு தான் இயக்கிய ராஜகுமாரியில் அவருக்கு கதாநாயகன் அந்தஸ்தை தந்தார். ஸ்ரீமுருகன் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் நடிகராக மட்டும் வேலை செய்யவில்லை. படப்பிடிப்பில் தயாரிப்பு நிர்வாகிக்கு அவ்வப்போது தேநீர் வாங்கி கொடுக்க வேண்டிய வேலையையும் செய்தார். தொழிலில் ஏற்றத்தாழ்வு என்று எதுவும் இல்லை என்று அவர் பல படங்களில் போதித்திருக்கிறார். அது வெறும் அவரது போதனை மட்டுமல்ல, சாதனையும் கூட. ஸ்ரீமுருகன் படத்திற்கு முன்பாக அவர் வேறொரு படத்தில் வில்லனாக நடித்தார். அந்த படத்தில் கதாநாயகனுக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த வாள் சண்டையில் கதாநாயகன் நிஜத்திலே எம்ஜிஆரை காயப்படுத்த முயன்றார். ஒரு சின்ன குறிப்பு, அந்த கதாநாயகன் எம்ஜிஆரை விட பல தகுதிகள் பெற்றவர், நிறைய படித்தவர், அவரும் வாள் சண்டை போடக்கூடியவர், எல்லோரின் வயிற்றிலும் புலியை கரைத்தவர், இந்தி படங்களிலும் நடித்து அனைத்திந்திய புகழை பெற்றவர். சரி, யார் அந்த கதாநாயகன்? என்ன திரைப்படம் அது? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு, என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.